அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சரண்வேல் இன்ஜினியர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது விண்வெளியில் 900 அடி நீளமுள்ள பனிப்பாறை ஒன்று இன்று சூரிய மண்டலத்துக்கு வருவது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரிய மண்டலத்தில் வரும் முதல் அறியப்பட்ட விண்பொருள் ஓமுவா. ஓமுவா இது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகிறது. சிலர் இதை வால்மீன் என்றும் சிலர் இதை சிறு கோல் என்றும் நீள்வடிவ விண்கலம் என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் இது ஹைட்ரஜன் பனிப்பாறை என்று ஏல் மற்றும் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் விண்வெளி ஆய்வாளர் தெரிவித்துள்ளனர். இந்த பனிப்பாறை ஹைட்ரஜன் வாயுதான் முழுமையாக நிரம்பியுள்ளதாக கூறும் ஆராய்ச்சியாளர் இயற்கையில் இது அரிய விஷயம் என்று கூறியுள்ளார். முதல் முறையாக கடந்த 2017 ஆண்டு ஓமுவாமுவா பனிப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பனிப்பாறை தற்போது சூரிய மண்டலத்துக்குள் நுழைந்துள்ளது. ஹைட்ரஜன் பனிப்பாறை ஒன்று சூரிய மண்டலத்துக்குள் நுழைவது இதுவே முதல் முறை. தற்போது சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் உள்ள பனிப்பாறை 10 ஆண்டுக்கு பின் அதை கடந்து செல்லும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே பனிப்பாறையின் கம்ப்யூட்டர் வரைபடத்தை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.